ஹலோ பட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாயிண்ட் ஆஃப் வியூ. போமா இருக்கட்டும் ப்ரோஸாக இருக்கட்டும், யாரோட பர்ஸ்பெக்டிவில் இருந்து இந்த கதையை சொல்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்கிறோம். நரேட்டருக்கும் இந்த ஸ்டோரிக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி இதை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவில் அந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அதோட பர்ஸ்பெக்டிவில் இருந்து அந்த கதையை சொல்லியிருப்பாங்க. செகண்ட் பர்சன் நரேட்டிவில் நரேட்டர் ரீடரை ப்ரொட்டகானிஸ்டாக இமேஜின் பண்ணி அந்த ரீடருக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி நரேஷன் செஞ்சுருப்பாங்க. தேர்ட் பர்சன் நரேட்டிவில் அந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இல்லாமல் அவுட் சைடாக ஒருத்தர் இவங்க எல்லாத்தையும் பார்த்து நம்மளுக்கு நரேட் பண்ணுற மாதிரி நரேஷன் இருக்கும். ஒரு சின்ன பையன் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கையில் ஒரு பெக்கரை பார்க்குறான். அந்த பெக்கருக்கு அவன் கையில் இருக்கிற ஆப்பிளை கொடுக்குறான். ஸோ இந்த இன்சிடெண்ட்டாக அவன் நரேட் பண்ணல, அவனோட பர்ஸ்பெக்டிவில் இருந்து தான் வந்து நரேட் பண்ணுவான். ஸோ அவன் என்ன பார்க்குறான், அவன் என்ன யோசித்தான் அப்படின்ட்டு அவன் சொல்கிறத தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் சார்லட் ப்ராண்டேயோட ஜேன் ஆயா. ரீடரை ப்ரொட்டகானிஸ்டாவோ இல்லை ஒரு கேரக்டராகவோ இமேஜின் பண்ணி அந்த கேரக்டருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த கேரக்டர்கிட்டையே சொல்கிறத தான் நம்ம செகண்ட் பர்சன் நரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை நரேட்டர் கேரக்டரோட கேரக்டராக அந்த ஸ்டோரிக்குள்ளேயே தான் இருப்பார். இது ரொம்பவே ரேர் டைப் ஆஃப் நரேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா ஜே மேக்னர்னேஸ் பிரைட் லைட்ஸ் பிக் சிட்டி. கதையில் இருக்கிற கேரக்டர்ஸ் இல்லாமல் வெளியிலேருந்து ஒருத்தவங்க இந்த கதையை நரேட் பண்ணும்போது நம்ம அதை தேர்ட் பர்சன் நரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 3 டைப்ஸ் இருக்குது: தேர்ட் பர்சன் அப்ஜெக்டிவ், தேர்ட் பர்சன் லிமிட்டட் அண்ட் தேர்ட் பர்சன் ஒம்னிஷியன்ட். அப்ஜெக்டிவ் நரேஷனில் நரேட்டர் என்ன கேட்குறாரோ என்ன பார்க்குறாரோ அதை பற்றி மட்டும்தான் நரேட் பண்ணியிருப்பார். அதை தவிர்த்து எந்த கேரக்டரோட தாட்ஸையோ இல்லை ஆக்ஷனையோ அவரால் ஆக்சஸ் பண்ண முடியாது. லிமிட்டட் நரேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போது நான் என்ன பார்த்தேன், நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்றத நான் சொன்னேன்னா அது ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷன். இதே நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத வேறு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அது வந்து தேர்ட் பர்சன் லிமிட்டட் நரேஷன். தேர்ட் பர்சன் ஒம்னிஷியண்ட்டை பொறுத்த வரைக்கும் நரேட்டருக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். அதாவது எல்லா கேரக்டர்ஸுமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதோட ஃபுல் ஆக்சஸ் வந்து அந்த நரேட்டருக்கு இருக்கும். ஸோ ஒரு கேரக்டர் பற்றி இன்னொரு கேரக்டருக்கு தெரியாதது கூட அந்த நரேட்டருக்கு தெரிஞ்சிருக்கும். தேர்ட் பர்சன் அப்ஜெக்டிவ் நரேட்டரோட வியூ பாயிண்ட் வந்து கேமரா மாதிரி. ஸோ அவர் என்ன பார்க்குறாரோ என்ன கேட்குறாரோ அதை மட்டும்தான் அவரால் நரேட் பண்ண முடியும். அதை தவிர்த்து எந்த ஒரு கேரக்டரை பற்றியோ இல்லை அந்த கேரக்டரோட தாட்ஸை பற்றியோ அவரால் வந்து நரேட் பண்ண முடியாது. தேர்ட் பர்சன் லிமிட்டட் நரேட்டரோட வியூ பாயிண்ட் வந்து ஒரு கேரக்டரோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இருக்கும். அதாவது அவர் ஒரு கேரக்டர் மூலியமாக அந்த ஸ்டோரியை பார்க்குற மாதிரி அவர் வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ அந்த கேரக்டர் என்ன பார்க்குதோ, அந்த கேரக்டர் என்ன கேட்குதோ அது மட்டும்தான் அந்த நரேட்டருக்கு தெரியும். ஸோ அதை வச்சு தான் அவர் வந்து நரேஷன் பண்ணியிருப்பார். அவருக்கு அந்த ஒரு கேரக்டரோட தாட்டை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு எந்த கேரக்டரோட தாட்ஸை பற்றியோ ஃபீலிங்ஸை பற்றியோ அவருக்கு எதுவுமே தெரியாது. ஒம்னிஷியன் நரேட்டர் வந்து எல்லா கேரக்டர்ஸோட வியூ பாயிண்டில் இருந்துமே வந்து ஸ்டோரியை நரேட் பண்ணியிருப்பார். அதாவது எல்லா கேரக்டர்ஸுமே என்ன பார்க்குறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்றதோட கம்ப்ளீட் நரேஷன் வந்து நம்மளால் பார்க்க முடியும். இதில் வந்து எல்லா கேரக்டர்ஸோட பார்வையிலிருந்துமே அவர் நரேஷன் கொடுத்துருப்பார். ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க.